அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் பிரமுகர்கள் திமுகவில் இணைந்தனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எத்தனை பேர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் என்ன? அதாவது கோபி பகுதியை சேர்ந்தவர், கொங்கு பகுதியான ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் சிந்து ரவிச்சந்திரன். அவர் ஏற்கனவே அதிமுகவில் வர்த்தகர் அணி என்று சொல்லக்கூடிய ஒரு அணியுடைய செயலாளராக இருந்தார். அவர் தற்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கின்றார். அவர் வந்து ஏற்கனவே சிப்கோ சேர்மனாகவும் இருந்தார். அவர் தற்பொழுது இணைந்திருக்கிறார். அதே போல இரண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது இந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் இருந்த ஜெயந்தி பத்மநாபன், குடியாத்தம் தொகுதியைச் சேர்ந்தவர் அவர், அதே போல அமமுகவை சேர்ந்த மாரியப்பன் கண்ணடி ஆகியோரும் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுக கோபி நகர செயலாளர் காளியப்பன், அதாவது பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 முறைக்கும் மேலாக எம்எல்ஏவாக இருக்கிறார். முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையும் தற்போதும் அங்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பெரும்பாலானோர் திமுகவில் இணைந்து வருவது முக்கியமான விஷயம். ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக வந்து பலவீனமாக இருந்து வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி தற்போது அமைச்சராக இருக்கிறார். அவர் அதே போல இவி கே சிலங்கோவனுடைய மகன், அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த 3 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. மீதி தொகுதியெல்லாம் ஏடிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில கொங்கு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 39 பேர் ஒன்றிய கவுன்சிலர்கள் தற்போது அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தற்போது நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 39 பேர் இணைந்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் செல்வன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவும் இணைந்திருக்கிறார். அதே போல மானாமதுரை முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி அவரும் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இது ஆக மொத்தம் 3 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு வர்த்தகர் அணி செயலாளர் அதிமுகவை சேர்ந்தவர் காலை வந்து அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவரும் திமுகவில் தற்போது இணைந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 20 பிரமுகர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.